தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த ரேம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் அதிகப்படியாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ரேம் அப்படின்னா என்ன? இந்த ரேம் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கும் எந்த அளவுக்கு வந்து முக்கியம், இந்த ரேம் வந்து என்ன தான் செய்யுது, இந்த ரேம் எந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுடைய டிவைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் இந்த ரேமை பற்றின இன்னும் முழுமையான விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இது போல் இன்னும் பல டெக் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னி வீடியோக்குள்ளே போகலாம். ரேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சொன்னது போலவே இது ஒரு மெமரி, அதாவது நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லையாக இருக்கட்டும் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கட்டும் பல விதமான மெமரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரி. இந்த மெமரிக்கும் மற்ற மெமரிக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ரேமை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அப்படி இன்க்ரீஸ் பண்ண முடிந்தால் அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா இப்போவே இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் ரேமை பற்றி. ஸோ அதே போல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு மிக ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கபோர்டில் இருக்குது. ஸோ அந்த கபோர்டிலிருந்து நீங்கள் ஒரு ஃபைல் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த கபோர்டிலிருந்து நீங்கள் அந்த ஃபைலை எடுத்து உங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து திரும்பவும் அந்த கபோர்டில் வைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெஸ்கில் அழகாக ஒரு ரேக் இருக்குது. ஸோ அந்த ரேக்கில் இந்த தேவையான ஃபைல்ஸுகளை நீங்கள் அடிக்கடி உபயோகிக்கக்கூடிய ஃபைல்ஸுகளை எடுத்து வந்து வச்சிடுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து அந்த அத்தியாவசியமான ஃபைல்கள் தேவைப்படுதோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கபோர்டை ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ரேக் மேலே இருக்கிற ஃபைலை டைரெக்டாக எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இப்போ உங்களுடைய வேலை வந்து மிக எளியதாக முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலை எடுக்கக்கூடிய வேகம் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த ரேக் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேம், உங்களுடைய கபோர்டு தான் அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ். பொதுப்படியாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் டிவைசஸில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த ஆப் வந்து ஒரு ப்ராசஸர் வந்து கால் பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் ஆப்பையோ அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரையோ அந்த ஸ்டோரேஜிலிருந்து தேடி எடுத்து அந்த மெமரியில் லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ரேம் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்டான ஆப்ஸ் எல்லாமே இந்த ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னாலும் இந்த ரேமில் இருக்கக்கூடிய மெமரியிலேருந்து நீங்கள் டேரெக்டாக லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸுக்கும் ஒரு ரேமுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரேமோட ரீட் ரைட் ஸ்பீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு வந்து இது எப்போவுமே ஈக்குவல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் கூட வச்சுருப்பீங்க, அந்த பென்ட்ரைவ் கூட ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். பட் இந்த ரேம் அளவுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் வேகமாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் வந்து கன்கரண்டா வந்து அந்த ரீட் ரைட் ஆபரேஷன்ஸ் பண்ணும். அப்படி இருக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுடைய கம்ப்யூட்டரா இருக்கட்டும் உங்களுடைய மொபைல் போனா இருக்கட்டும் அந்த ரேம் உடைய உதவியால எந்த ஒரு ஃபாஸ்டான ஆக்சஸும் வந்து செய்ய முடியும். எப்போ உங்க சிபியூ உங்க ப்ராசஸரோ அதிகமான ஃபைல்ஸ் தேவைப்படுதோ இந்த ரேம் மூலமாக தான் அனைத்து விதமான ஃபைல்ஸும் வந்து உங்களுடைய மெமரிக்கு வந்து அனுப்பப்படும். ஸோ இப்போ உங்களுடைய ரேம் ஸ்பேஸும் உங்களுடைய ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கட்டும் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற ரேமுக்கு தகுந்தார் போல தான் அந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ 1 GB ரேமில் எத்தனை ஆப்ஸ் வந்து அந்த மெமரி வந்து அங்கே நிற்க முடியுதோ அத்தனை ஆப்ஸ் மட்டும் தான் அந்த ரேம் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஆப்ஸ் வந்து அந்த 1 GB ரேமில் நிற்க முடியும் அப்படின்னா நீங்கள் 5வது ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்பொழுது இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஆப் எதுவோ அந்த ஆப்பை வந்து அது ஃபோர் ஷெட்யூன் பண்ணிவிட்டு இந்த 5வது ஆப்பை வந்து லோட் பண்ணிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆப் திரும்பவும் வேணும்னா நீங்கள் திரும்பவும் ஸ்டோரேஜிலிருந்து அந்த ஆப் வந்து உங்கள் ரேமில் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து திரும்பவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே சமயத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்பில் வந்து திரும்பவும் க்ளோஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதனால தான் இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 GB ரேமில் இருந்தது 2 GB ரேம், 3 GB ரேம், 4 GB ரேம், இப்போ பார்த்தீங்கன்னா 6 GB, இப்போ 8 GB, 16 GB வரைக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போல் ஒரு மல்டி டாஸ்கிங் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கம்ப்யூட்டர் போல் வந்து ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரணும், எந்த ஒரு லேக் எந்த ஒரு ஸ்லோனஸும் இருக்காமல் நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் ரேம் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே உங்கள் கம்ப்யூட்டரில் ரேம் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் அதாவது ஒரே சமயத்தில் எத்தனை ஃபைல்கள் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயோ செய்யலாம். ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் எத்தனை ரேம் தேவை? ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எல்லாமே ரொம்ப அப்கிரேடாக போயிட்டுருக்கு. அதே போல் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆப்ஸுடைய அப்டேட்ஸ் மற்றும் புது புதுதாக லான்ச் ஆகக்கூடிய அப்டேட்ஸோட மெட்டீரியல் டிசைன் மற்றும் யூஐ எல்லாமே வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் புதிதாக வாங்கும்போதே பலவிதமான ஆப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்பே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேமில் பாதி அளவுக்கு வந்து ஈட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆப்ஸும் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் குறைந்தபட்சம் ஒரு 2 GB ரேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இனிமேட் அப்டேட் பண்ணாலும் சரி எந்த ஒரு மல்டி டாஸ்கிங் விஷயங்கள் பண்ணாலும் சரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களால் முடிந்தால் 3 GB மற்றும் 4 GB ரேமும் வந்து இப்போ குறைந்த விலையிலே வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகப்படியான ரேம் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியுமோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு அப்டேட்ஸ் ப்ராப்ளமும் இருக்காது, ஃபியூச்சரில் இன்னும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு.
நீங்கள் வாங்கும்பொழுது உங்கள் ரேம் வந்து எவ்வளோ இருக்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அதை நீங்கள் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணவே முடியாது உங்கள் கம்ப்யூட்டர் போல். ஸோ நீங்கள் வாங்கும்பொழுதே உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியுதோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் லாங் லைஃப்ல யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த ரேமை பற்றின எக்ஸ்பிளேஷன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி உங்கள் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி இரண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் ஒரு புது லேப்டாப் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதே போல் இந்த ரேமில் இன்னும் DDR1 DDR2 DDR3 என்ற பல விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோவோ அதை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். இதே போல் இன்னும் பல விதமான டெக் எக்ஸ்பிளேஷன்ஸ் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்துட்டே இருப்போம். tamiltechofficial.com நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட், நீங்கள் இன்னும் அதை விசிட் பண்ணலாம், விசிட் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விதமான அப்டேட்ஸோட இன்னும் புது புது வீடியோக்கள் அதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.